ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐகான் பேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ தீம்ஸ் வச்சு வீடியோ போட்டிருப்போம். ஸோ மியூஐ தீம்ஸ் வச்சு வீடியோ போட்டால் நம்ம வந்து ரெட்மி ஃபோன் இந்த நம்பர் ஃபோக்கோ ஃபோன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஐகான் பேக்ஸ் வந்து போனால் ப்ளே ஸ்டோர் நிறையா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை போட்டால் நம்ம வந்து போனால் யார் வேணாலும் வந்து பார்த்தா உங்கள் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். ஸோ இந்த ஐகான் பேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு ஏதாவது ஒரு லான்ச்சரும் தேவை. ஸோ அந்த லான்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக்ஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படி அந்த லான்ச்சர் வந்து போனால் ஐகான் பேக் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ப்ளே ஸ்டோர் நிறைய ஃப்ரீ ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஐகான்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஹோம் ஸ்கிரீன் வந்து போனால் சூப்பராக வந்து மாற்ற முடியும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முக்கியமானது என்னென்னு சொல்லி கேட்டால் உங்கள்கிட்ட எந்த ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லுக்கில் வந்து மாற்ற முடியும். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இங்கே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐகான் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஐகான்ஸ். இந்த ஐகான் பேக் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு நம்ம ஃபோன் இல்லை ஆப்பில் வச்சிருக்கோம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்கும். ஸோ இந்த தீமெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சரும் தேவை. ஸோ நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த லான்ச்சர் 2 பீட்டா 2. ஸோ இதாக வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா ஹோம் செட்டிங்ஸ் வரும். ஹோம் செட்டிங்ஸில் ஐகான் பேக்ஸ். ஸோ ஐகான் பேக்ஸில் வந்து பார்த்தா ஒயிட் ஐகான்ஸ். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு ஒயிட் ஐகான்ஸ். இப்போது ஜஸ்ட் வந்து ஹோம் கொடுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ஹோம் ஸ்கிரீன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஐகான்ஸ் வந்து பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக மாறிடும். ஸோ மேஜராக வந்து ஒயிட்டாக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஏன் வந்து பிளாக்காக தெரியுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் மோட் ஆன் பண்ணலாம். ஓகே, ஸோ டார்க் மோட் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போன ஒயிட்டில் தான் இருக்குது. நமக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஸோ நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகுது. பட் ஒரு சிலதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். இந்த ஆப்பில் நமக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம கரெக்டாக இருக்க மாட்டேது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போனால் ரீஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். பட் நமக்கு மேஜராக வந்து போனால் எல்லாமே ஒயிட் கலராக இருக்கும். ஸோ சம் ஆப்ஸ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மேக்ஸிமம் எல்லாமே ஒயிட் கலராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து போனால் ஒயிட் கலர் வந்து ஒரு பியூர் ஒயிட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி செக் பண்ணுங்கள். ஓகே, ஒயிட் கலர் ஐகான்ஸ் நமக்கு வந்து போனால் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஐகான் பேக் லிங்க் வந்து போனால் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி கான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஐகான் பேக். ஓகே, ஃபஸ்ட் இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வால்பேப்பர் வந்து மாற்றணும். ஸோ வால்பேப்பருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நட்டிங் பட் வால்பேப்பர். ஸோ நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆப்பில் தான் நமக்கு வந்து பண்ண சூப்பரான மேட்சிங்கான எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு எதாவது பிடிச்சி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஐக்கான் வந்து பிடிச்சி எது மேட்ச் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எது செலக்ட் பண்ணுறது? ஓகே, ஒன் செகண்ட். 3, 2, 1. ஓகே, வாவ். ஸோ நான் ஐகான்ஸ் மாற்றியாது. ஓகே, வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹோம் ஸ்க்ரீன், ஹோம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லான்ச்சர், ஐகான் பேக். நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து போனால் கேண்டி கான்ஸ். ஓகே, ஸோ கேண்டி கான்ஸ்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஹோம் ஸ்க்ரீன், வாவ். ஸோ கைஸ், இந்த ஐகான் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லான்ச்சர் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேம் ஐகான்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம டார்க் மோட் வந்து ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஐகான் பேக் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கேண்டி கான்ஸ். நமக்கு வால்பேப்பர் மட்டும் எனக்கு கண்டா மேட்ச் ஆகாத மாதிரி தோணுது. ஸோ நம்ம நத்திங் பட் வால்பேப்பர், நத்திங் பட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வால்பேப்பரும் சூப்பராக மாறிடுச்சு. ஸோ நமக்கு இந்த ஐகான் பேக் வந்து போனால் பார்க்க நமக்கு வந்து கூகுளோட பழைய வால்பேப்பர், ஸோ கூகுளோட பழைய ஐகான்ஸில் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி லுக்கில் வந்துருக்கும். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐகான் பேக்கோட நேம் வந்து போனால் கேண்டி கான்ஸ். ஸோ இது நமக்கு வந்து போனால் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி கான்ஸ்னு சர்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து போனால் ஐகான். ஸோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி சைஸில் உங்களுக்கு வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா H2O ஐகான் பேக். ஸோ இந்த தீமு நம்ம வந்து போனால் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஜஸ்ட் நமக்கு வந்து போனால் அப்ளே டு ஹோம் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து போகிற ஹோம் செட்டிங்ஸ் போயும் பண்ணலாம், அதுலேயும் கொடுக்கலாம். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன், ஹோம் செட்டிங்ஸ், லான்ச்சர், ஐகான் பேக்ஸ். தென் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா H2O ஐகான் பேக்ஸ் நமக்கு ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வால்ப் வருது மாற்றிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஓகே இது நான் வந்து பதம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஐகான் க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள். ஓகே, இது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு போன டைம் நம்ம ப்ரீமியம் ஐகான் சொல்லி போட்டிருந்தோம் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி லுக்கில் தான் இருக்குது. பட் நமக்கு இது வந்து போனால் ஃப்ரீ ஐகான் தான்.
நமக்கு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, தனக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இருக்கிற ஐக்கான்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பை நீங்கள் மாற்றலாம், ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் வந்து செட்டிங்ஸ் போகலாம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கானோட ஷேப் வந்துருக்கு, இங்கே வந்து பாருங்கள் ஐக்கானோட ஷேப். இந்த இடத்துல நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, பட் நமக்கு எப்பவுமே பிடிச்ச வந்து பண்ண சர்க்கிள் தான், சர்க்கிள் தான் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் சர்க்கிளே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து பண்ண அந்த ஐக்கான் பேக். ஓகே, வச்சுருந்தா ஒரு க்ளோசர் லுக். ஓகே கைஸ், கலகலகலான்னு மின்னுது. இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ நல்லா ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, இதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. நெக்ஸ்ட் ஐக்கான் பேக் வந்து பண்ண டெல்டா. ஸோ இது நமக்கு வந்து போனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஐக்கான் பேக் அப்படின்னு சொல்லலாம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணணும், தெனக்கு அப்புறம் ஹோம் செட்டிங்ஸ், ஐக்கான் பேக்ஸ், இங்கே வந்து பண்ண டெல்டா. ஓகே, டெல்டா நமக்கு மேலே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதாக வந்து பார்த்தா டெல்டா. ஸோ வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ அந்த லுக்கு வந்து பாருங்கள். ஸோ வேறு லெவல் செட் லுக்காக இருக்குது. ஸோ நம்ம ஐக்கான் பேக் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ எப்பவுமே வந்து போனால் ஐக்கான் பேக் வந்து 50% லுக்கு தான் கொடுக்கும், மீதி 50% லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பேப்பர் தான் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து சூப்பராக வால்பேப்பர் வச்சிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து பாருங்கள், யூனிக்காக வந்துருக்கு. ஓகே, இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போ நத்திங் பட் வால்பேப்பர். ஸோ அந்த ஆப்பில் செக் பண்ணுங்கள், நமக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றுனா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து போன ஆப். ஓகே, ஒரு க்ளோசர் லுக். டெல்டா ஐக்கான் பேக் வந்து இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் தான் நம்ம சஜஸ் பண்ணோம். இந்த ஐக்கான் பேக் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பண்ண கரெக்டாக வால்பேப்பரும் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து பண்ண எந்த விதமான லுக்கும் இல்லை. ஸோ கரெக்டாக வால்பேப்பர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து பண்ண சூப்பரான லுக் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த ஐக்கான் பேக்கில் நமக்கு வந்து எல்லா ஐக்கான்ஸ் இருக்கும், பட் நமக்கு வந்து பண்ண கலர் வந்து லைட்டாக ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த குரோம் வந்து பாருங்கள், குரோம் நார்மலோட கலர் வந்து பண்ண கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதான் வந்து பண்ண மெயின் ஐக்கான். ஸோ எல்லாத்தோட ஆப்போட ஐக்கானும் நமக்கு வந்து பண்ண கொஞ்சம் டல் பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்சம் ஒரு சூப்பரான லுக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐக்கான் பேக் வந்து போனால் பிக்சல் ஐக்கான் பேக். ஸோ நிறையா பேர் வந்து போனால் பிக்சல் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த லுக்கு பிக்சல் ஃபோன் வாங்க முடியலனா கூட நம்ம பிக்சலோட ஐக்கான் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனோட லாங் ப்ரெஸ், ஹோம் செட்டிங்ஸ், தீம், தீமில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐக்கான் பேக்கில் பிக்சல் ஐக்கான் பேக் கொடுத்தாச்சு. வாவ், ஸோ கைஸ் 200% மேட்ச். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிக்சல் லுக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பிக்சல் மாதிரி இருக்குது, நமக்கு 100% வந்து பண்ண பிக்சல் மாதிரியே மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிக்சல் தீம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மீவே தீமில் வந்துட்டு நீங்கள் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுங்க, உங்களுக்கு இந்த தீம் கிடைக்கும். அதில் பேட்டரி பார் மேட்ச் பண்ணியிருக்கோம், பேட்டரி பார், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐக்கான். ஸோ எல்லாமே மாற்றிருக்கோம். இதுக்கான மேட்ச் என்னன்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக வால்பேப்பர் செலக்ட் பண்ணும். கேஸ் இப்போ வந்து பாருங்கள். ஸோ இதாக வந்து போனால் பிக்சலோட லுக். நமக்கு வால்பேப்பர் வந்து போனால் ரொம்ப ரொம்ப மினிமலாக வச்சிருக்கேன், ஜஸ்ட் நமக்கு ஒரே ஒரு சின்ன ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் பேக் மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஐக்கான்ஸ் வந்து போனால் கம்ப்ளீட்டாக பிக்சல் தான், உங்களுக்கு வந்து போனால் ஒரு டவுட் வராது. அதுக்கப்புறம் இருக்கிற ஐக்கான்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள், குரோம், கான்டாக்ட், டவுன்லோட், கேலரி, அதுக்கப்புறம் இந்த ஜிபே. ஸோ எல்லாத்தோட ஐக்கான் நமக்கு வந்து போனால் பிக்சல் ஃபோன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஐக்கான் பேக்கில் வந்து பாருங்கள் டயலர், மெசேஜ், செட்டிங்ஸு, கான்டாக்ட், கேமரா. ஸோ கீழே இருக்கிறது அப்படியே நமக்கு வந்து போனால் பிக்சலில் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து மேட்ச் ஆகவே ஒரு வேறு லெவல் லுக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தீம், இந்த ஐக்கான் பேக், இந்த வால்பேப்பர் செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஐக்கான் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவரெக்ஸ், ஸ்குவரெக்ஸ். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதுதான் வந்து பண்ண ஐக்கான் பேக். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தோம்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ், ஹோம் செட்டிங்ஸ், தென் பேக், ஐக்கான் பேக்ஸ். ஐக்கான் பேக்ஸ்லாம் நமக்கு வந்து பண்ணால் ஸ்குவரெக்ஸ் இருக்குது, ஸ்குவரெக்ஸ் அப்ளைங் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஐக்கான் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, கரெக்டான வால்பேப்பர் செலக்ட் பண்ணிடலாம், நத்திங் பட் வால்பேப்பர்ஸ். இந்த செட்டப்புக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து போனால் ஜஸ்ட் ஒரே ஒரு த்ரீ ஒரே ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. தெனுக்கு அப்புறம் நமக்கு வந்து பண்ணால் கீழே ஐக்கான்ஸ் இருக்குது. ஸோ ஐக்கான்ஸ் நமக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு அந்த ப்ளே ஸ்டோர், கூகுள் அதெல்லாம் நமக்கு வந்து போனால் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் அந்த ஐக்கான் ஷேப்னால வந்து நமக்கு மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப்பில் நமக்கு நல்லா வந்து போனால் 3D ஐக்கானில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஐக்கான் பேக், இந்த வால்பேப்பர் வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த ஐக்கான்ஸ் வந்து பாருங்கள் ஒரு க்ளோசர் லுக். மைசோ, க்ரோம், கூகுள் டிவி, ஜிபே, லான்ச்சர், மேப்ஸ், மேக்ஸ் பிளேயர், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப். ஸோ நமக்கு எல்லாத்தோட ஐக்கான்ஸும் வந்து பண்ண சூப்பராக வந்து மேட்ச் ஆகுது.
ஓகே கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவில் வந்து பண்ண சூப்பரான ஒரு ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் வந்து பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பாரு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த ஒயிட் ஐக்கான்ஸ் வந்து போனால் கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண அந்த எஸ்டிஓ, ஸோ எஸ்டிஓட அந்த ஐக்கான் நல்லா இருந்துச்சு. பிக்சல் ஐக்கான்ஸ் வந்து பாரு நம்பவே முடியல. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோன் இன்ஸ்டால் பண்ண எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கீழே வந்து போனால் கூகுளில் சர்ச் வந்து பண்ணால் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே இருந்துட்டு ஸோ வேறு லெவலில் இருந்துருந்துச்சு. ஸோ என்னால் வந்து பண்ண இதை மட்டும் ஐட் பண்ண முடியல. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐக்கானும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த நத்திங் பட் வால்பேப்பர், ஸோ அந்த ஆப்பை செக் பண்ணுங்கள். நான் வந்து பண்ண எனக்கு ஏற்ற மாதிரி நான் வால்பேப்பர் வந்து மாற்றினேன். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ஏற்ற மாதிரி வால்பேப்பர் மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஆப்ஸ் ஐக்கான்ஸ் ஸோ எல்லாத்துக்கான லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களும் வந்து பண்ண இதே மாதிரி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிபன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஸ் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போல் நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்லா நீங்கள் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் நைஸ் டே.